والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن. ورضوان من الله أكبر، ذلك هو الفوز العظيم. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே எத்தனை மனிதர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள், நல்லவர்கள் அந்த வாக்குறுதிகளை பூர்த்தி செய்கின்றார்கள். வாக்குறுதிகளிலேயே உண்மையான வாக்குறுதி என்பது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு ஒரு வாக்குறுதி தந்தான் என்றால் அதைவிட ஒரு உண்மையான வாக்குறுதி என்பது எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மையான பேச்சை பேசக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் அப்படி என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், விசுவாசமான ஆண்கள், விசுவாசமான பெண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான், ஜன்னாத்தின் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? அதன் கீழாக எப்போதும் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சதாவும் பசுமையான ஒரு தேசம்தான் சுவனம் என்பது. இங்கே நாம் உலகத்திலே பார்க்கிற மாதிரி வெக்கையாக இருக்கின்றது, வியர்க்கின்றது, சூடு கடுமையாக இருக்கின்றது என்பன போன்ற எந்த ஒரு அசௌகரியமும் சுவனத்தில் பார்க்க முடியாது. அதன் கீழாக எப்போதும் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது வாக்குறுதி, அவர்களுக்கு அழகான குடியிருப்புகள் காத்திருக்கின்றது. மனிதர்கள் அதைத்தானே விரும்புவார்கள், தான் தங்குவதற்கு ஒரு அழகான இடம் வேண்டும். அந்த அழகான குடியிருப்புகளையும் அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கின்றான். வருதுவானும் மினல்லாஹி அக்பர், எல்லாவற்றிற்கும் மேலான அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சின்ன சந்தோஷமும் கூட பெரிய கூலி. ஆக அந்த மூன்று வாக்குறுதிகளை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். கண்டிப்பாக இந்த வாக்குறுதி நடந்தே தீரும். ஆனால் யாருக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான்? ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அப்ப ஈமான் என்றால் என்ன? அந்த ஈமானை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நம்ம நம்பி இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க நம்ம நம்பி இருக்கிறோம். மறுமை நாள் வரை இருக்கின்றது நம்ம நம்பி இருக்கின்றோம். சுவனம் நரகம் இருக்கின்றது, இதை நாம் நம்பி இருக்கின்றோம். இந்த ஈமான், இந்த நம்பிக்கை, இதை பாதுகாக்க வேண்டும். மரணம் வரை நாம் பாதுகாத்து விட்டால் இந்த வாக்குறுதிக்கு உரியவர்களாக ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருத்தட்ட இந்த நம்பிக்கையே வரவில்லை, அல்லது நம்பிக்கை வந்துச்சு, அதற்கு பிறகு தன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொண்டார். நிறைய பிரச்சாரங்கள் நடக்குது அல்லவா, கடவுள் மறுப்பு பிரச்சாரங்கள் நடக்கின்றன, வேறு மற்ற மாற்று மதத்தினுடைய பிரச்சாரங்கள் நடக்கின்றன. இந்த பிரச்சாரங்களை எல்லாம் கேட்டு கேட்டு ஒருத்தர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொண்டார், அவருக்கும் அந்த வாக்குறுதி கிடையாது. அப்ப வாக்குறுதி யாருக்கு? ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டதற்கு பிறகு அதிலே நிலைத்து நிற்க வேண்டும். மரணம் வரை அதே நிலையில் இருந்து எவர் இறப்பாரோ அவர்களுக்கு இந்த மகத்தான வாக்குறுதி காத்திருக்கின்றது. அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் சேர்த்துடுவானா? சகோதரர்களே, அந்த நம்பிக்கை இருக்கின்றது சாதாரணப்பட்டதல்ல, எல்லாருக்கும் கிடைச்சிடவும் செய்யாது. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால நாம் இன்று அல்லாஹ்வுடைய பேரை சொல்றோம், ரசூலுடைய பேரை சொல்றோம், இங்க உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உலகத்துல எல்லாருக்கும் அது கிடைத்து விட்டதா? உலகத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் வாழ்கின்றார்களா? கோடானு கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். ஒரு கணக்கு சொல்றாங்க, 600 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க, அதுல வெறும் 200 கோடி தான் முஸ்லிம்கள். இப்ப 400 கோடி இன்னும் முஸ்லிம் அல்லாத மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப எல்லோருக்குமே இந்த நம்பிக்கை கிடைக்கவில்லை.
எல்லோருமே இந்த நம்பிக்கைக்குள் வரவில்லை. ஏனென்றால் இது ஒரு புது சொத்து அல்ல. அல்லாஹ் யாருக்கு நாடுறான் அவர்களுக்கு பிடிக்கின்றான். வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சின்னப்பா அபூ தாலிப் எடுத்து வளர்த்தவங்க, அவர்கள் எப்படியாவது இந்த நம்பிக்கைக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை. நபி அவர்களுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அவர்களுக்கு ஆதரவு சொன்னால், இன்னக்கலா தஹ்தீமன் ஆகிவிட்ட, நீங்க விரும்பினவங்களுக்கெல்லாம் இந்த வழியை காட்டிவிட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றான் அவர்களுக்கு இந்த வாக்குறுதி, இந்த வழிகாட்டலை தருகின்றான். அப்ப யார் இந்த நம்பிக்கைக்குள் வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வழிகாட்டி விட்டான், அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான், அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாடிவிட்டான். இப்ப அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவர்கள் இன்னைக்கு நம்பிக்கையோடு முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் யாருக்கு நாடவில்லையோ அவர்கள் வழிமாறி வேற எதையோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், வேற எதையதையோ நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அவைகள் எதுவுமே நம்ப தகுந்ததல்ல. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அந்த வரலாறு சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, அவங்க முஸ்லிம் கிடையாது. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அவங்க முஸ்லிம் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் முஸ்லிம் கிடையாது. அல்லாஹ் இவங்களுடைய வரலாறுகளை எல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். ஏன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான்? இதை சொல்லி காட்டுவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கெல்லாம் வாய்க்கப்பெறவில்லை. இத்தனைக்கும் அவர்கள் நபிமார்களின் நெருங்கிய உறவினர்கள். இப்ப நெருங்கிய உறவுகளுக்கு கூட கிடைக்கவில்லை என்றால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இது கிடைப்பதற்கு பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நல்ல குடும்பத்துக்காரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் அவசியம், அல்லாஹ்வுடைய கொடுப்பினை அவசியம், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய விருப்பம் அவசியம். சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் அந்த ஈமான் நமக்குள்ள வர வேண்டும். அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும், இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆலிம் அவர்கள் சொல்லும் பொழுது அழகாக சொன்னார்கள், நாளை வறுமையில் அல்லாஹ்வை நாம் சந்திப்போம், ஈமான் கொண்டாயா என்று கேட்க மாட்டான் அல்லாஹ், ஈமான் கொண்டு வந்தாயா என்று கேட்பான். ஈமான் கொண்டாயா என்றால் எல்லோருமே ஈமான் கொண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா அதற்கு பிறகு தன்னுடைய நம்பிக்கை மாற்றிக்கொண்டவர்களும் பலர். இஸ்லாத்தின் பக்கம் எவ்வளவு அதிகமாக வருகின்றனர், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, பல்வேறு பிரச்சாரங்கள்னால, பல்வேறு சூழ்ச்சிகள்னால. எது யாருடைய பிரச்சாரத்தை கேட்க வேண்டும், யாருடைய பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் மாற்று மதத்தவர்களுடைய, நாத்திகர்களுடைய, கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்களுடைய பிரச்சாரத்தை எல்லாம் கேட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்கொண்டும் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால நமக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பு, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், இதே ஈமானை எடுத்து செல்ல வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான், ஈமான் கொண்டாயா என்றல்ல, ஈமானை கொண்டு வந்தாயா, அல்லாட்ட கொண்டு போவோம். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுப்பான், ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நீ வழிகாட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளத்தை மாத்தி விடாதே. எவ்வளவு அற்புதமான துஆ இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பேருக்கு உள்ளம் மாறிவிடும். பல பேர் ஆரம்பத்தில் முஸ்லிமாக இருப்பார்கள், அதற்கு பிறகு மாறிவிடுவாங்க. விசுவாசிகளாக இருந்தவர்கள் அதற்கு பிறகு மாற்றம் கொண்டிருப்பார்கள். இப்படி சமூகத்தில் நடந்திருக்கின்றது, வரலாற்றில் நடந்திருக்கின்றது. அதனாலதான் அல்லாஹ் இந்த துஆவை சொல்லி காட்டுகின்றான், இந்த துஆவை நமக்கு சொல்லி கொடுக்கின்றான், எங்கள் இறைவா, எங்களுக்கு நீ வழிகாட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளத்தை மாற்றி விடாதே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான் இந்த துஆவை. இந்த துஆவை அதிகமாக செய்யும், ஏன்னா பெரும் நபர்கள் இந்த நம்பிக்கையை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. வரலாற்றில் எழுதுவார்கள், அப்துல்லாஹி இப்னு அபி சரஹ், அப்துல்லாஹி இப்னு ஸஅத் இப்னு அபி சரஹ் அப்படிங்கிறவங்க, இவங்க சஹாபி, இவங்களுடைய வரலாற்றில் எழுதுகின்றார்கள், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எந்த அளவிற்கு நபியுடைய நெருக்கம் பெற்றிருந்தார் என்றால், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இறங்கிய வஹியை இவங்களை கூப்பிட்டு தான் ரசூலுல்லாஹ் எழுத வைப்பாங்க. குர்ஆனை, வஹியை, இறங்கக்கூடிய வஹியை இவர்களை அழைத்து எழுத வைப்பார்கள். அப்படின்னு பாத்துங்க,
விருக்கத்தை பெற்றவர். அதற்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருந்தார். வகையை எழுதக்கூடிய பொறுப்பிலே இருந்த ஒருவர், நபியை பார்த்த ஒருவர், நபியிடத்தில் ஈமான் கொண்ட ஒருவர் ஏதோ ஒன்றின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றார் என்றால் இப்ப நம்மள மாதிரி ஆளுநா யார் என்ன சொல்றது? நம்ம எந்த அளவிற்கு காலத்துல தூரமாக இருக்கின்றோம் நபியை விட்டு, எவ்வளவு மோசமான காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை அவதூறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன? அதற்கு பிறகு அந்த அப்துல்லாஹி இப்னு சாது பின் அபி சரஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது மனம் மாறி மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிந்துரை செய்ததனால் அவருடைய தௌபாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈமான் கொண்ட எல்லாருமே ஈமான்ல இருப்பாங்க என்பதல்ல, நம்பிக்கை கொண்ட எல்லோருமே நம்பிக்கையின் மீது இருப்பார்கள் என்றல்ல, அந்த நம்பிக்கையை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனில் துஆவை சொல்லி காட்டுகின்றான், வரலாற்றில் அப்படி நடந்திருக்கின்றது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்போ ஈமான் அப்படிங்கிறது, இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் என்னும் பொழுது அதற்கு பல்வேறு சோதனைகளும் வரத்தான் செய்யும். சோதிச்சு அல்லாஹ் பார்ப்பான் எந்த அளவிற்கு நாம் நம்மளுடைய நம்பிக்கையில உறுதியாக இருக்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் நம்முடைய விசுவாசத்தில் உண்மையாளராக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். அந்த சோதித்து பார்த்த வரலாறுகளும் குர்ஆன்ல சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கு இடையில ஒரு போட்டி நடக்கின்றது. ஃபிரௌனுக்கு முன்னால இவர் சூனியக்காரர் தான் என்பதை நிரூபிப்பது அந்த சூனியக்காரர்களுடைய பொறுப்பு. ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை கீழே போட்ட உடனேயே அது பாம்பாக மாறி அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த சூனியத்தை எல்லாம் விழுங்கிவிட்டது. இந்த வரலாறு நமக்கு தெரியும். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இவர்கள் உண்மையான நபி, இவர் ஒரு சூனியக்காரர் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த சூனியக்காரர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர் சூனியக்காரர் அல்ல, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த சபையிலே முஸ்லீம் ஆயிடுறாங்க. இப்ப முஸ்லீம் ஆனதற்கு பிறகு ஃபிரௌன் சும்மா இருப்பானா? அவன் சொன்னானாம், நீங்க ஈமான் கொண்டு விட்டீர்கள், லவ் தத்தி அன் ஐதியக்கும் வாருதிலக்கும் மின் கிலாஃபின் வலவு சொல்லிவன்னக்கும் வலவு சொல்லிவன்னக்கும் அஜ்மஈன். என்ன செய்ய போற பாருங்க, உங்களை எனக்கு முன்னாலேயே நீங்க முஸ்லீம் என்பதாக சொல்கின்றீர்களா? பாருங்கள், உங்களுடைய மாறுகால் மாறுகை வாங்கி உங்களை தூக்கிலே தொங்கவிடுவேன் அப்படின்ட்டு ஃபிரௌன் மிரட்டினான். அந்த மிரட்டலுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? இல்லா இலா ரப்பினா முத்தலிபு, நீ என்ன வேண்டுமோ செஞ்சுக்கோ. யார்? பரம்பரை முஸ்லிம்கள் அல்ல, பிறப்பிலேயே முஸ்லிம்கள் அல்ல, பிறந்ததற்கு பிறகு வலது காதல பாங்கு இடது காதல இக்காமத் சொல்லப்பட்ட முஸ்லிம்கள் அல்ல. கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னால வரையும் அல்லாஹ்வை மறுத்தவர்கள் இப்பொழுது ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுடைய மிரட்டல், அந்த மிரட்டலுக்கு அவர்கள் சொன்ன பதில், என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, நாங்க எல்லாரும் அல்லாஹ்தான் போக போகின்றோம் என்று சொல்லிட்டு அவங்க துவா செஞ்சாங்க. அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், எங்கள் இறைவா எங்கள் மீது பொறுமையை கொடுப்பாயா. இவன் தரப்பிலிருந்து, ஃபிரௌனின் தரப்பிலிருந்து என்னென்ன சோதனைகள் வருமோ அந்த சோதனைகளால் நாங்கள் தோண்டிவிடக் கூடாது. இந்த ஈமானின் மீது நாங்கள் மரணமாக வேண்டும், முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ் மூலம் துஆ செஞ்சாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஈமானுக்கான சோதனை வந்த வரலாறும் குர்ஆன்ல சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. இவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டு மக்காவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். எதிரிகளால் கைது செய்யப்பட்டு மக்காவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். மக்காவிலே எதிரிகள் அவரை கொலை செய்வதற்காக ஹரமுக்கு வெளியே கொண்டு சென்று நிறுத்துகின்றார்கள். கொஞ்சம் கூட அவருடைய மனம், அவருடைய முகத்துல மரணத்துடைய பீதியே இல்லை. நாம் மரணிக்க போகின்றோம், தன்னுடைய உயிரை பறிக்கப் போகின்றார்கள் என்ற எந்த பீதியும் கிடையாது. அப்படி நிம்மதியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தூக்கிலிடப்படுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர்கள்ட்ட கேட்டாங்க, ஒரு ரன்றக்கா தொழுது கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து. அந்த ரன்றக்கா தொழுவதற்கு சந்தர்ப்பத்தை பெற்றவர்கள் சீக்கிரமாக சுருக்கமாக தொழுதார்கள்.
தொழுது விட்டு வந்து சொன்னார்கள், நான் கொஞ்சம் நீளமா தொழுதா, 5 நிமிஷத்துல முடிகிற தொழுகைய ஒரு காமன் நேரம் நான் தொழுதால் நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொள்வீர்கள், மரணத்துடைய அச்சத்தில் தான் இவர் நீண்ட நேரம் தொழுகின்றார் என்று, எனக்கு மரணத்துடைய அச்சம் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே என்னுடைய தொழுகையை சுருக்கமாக தொழுதேன் என்று அதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தூக்கிலே இடப்பட்டார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பல்வேறு சோதனைகள், பல்வேறு பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் சந்தித்துதான் இஸ்லாம் வளர்ந்து வந்திருக்கின்றது. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்வான், வலநப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வநக்ஸி மினல் அம்வால், உங்களை கண்டிப்பாக சோதிப்போம். அப்ப சோதிக்கிறது, சோதனை வருங்கிறது, இது வரலாற்று ரீதியாக உறுதியானது. குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே அந்த சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டு எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை, ஈமான் என்ற இந்த பாக்கியத்தை நாம் ஒருபோதும் கை நடுவ விட மாட்டோம், இதிலே உறுதியாக இருப்போம் என்ற அந்த உறுதி, மன உறுதி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதற்கு ஏற்ற சூழலை நமக்கு தந்திருக்கின்றான். ரமலானுடைய வரவு இன்னும் சில நாட்களில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். சகோதரர்களே, ரமலான் என்பது என்ன? நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் தான் ரமலான் என்பது. ரமலான் இல்லை என்றால் மனிதர்கள் எதை எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். காசு பணம், காசு பணம் என்பதாக தேடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களை கொஞ்சம் நில்லு, உன்னுடைய நோக்கம் என்ன, எங்கே செல்ல போகின்றாய் என்று தடுத்து நிறுத்தி அவனுக்கு கேள்வி கேட்பதை போல ரமலானுடைய சந்தர்ப்பம் வருகின்றது. ரமலானுடைய சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஈமானை இன்னும் கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அமல்கள் மூலமாக, குறிப்பாக குர்ஆன் மூலமாக. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனுக்கும் ஈமானுக்கும் பெரிய தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, எவர்கள் குர்ஆனை பெற்று அதை ஓதக்கூடிய விதத்தில் ஓதுவார்களோ, குர்ஆனை பெற்று அதை மூடி வைத்துக் கொள்ளாமல் ஓதக்கூடிய விதத்திலே ஓதுவார்களோ, உலாய்க யூமினூன பிஹி, அவங்க தான் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். ஈமான், ஈமான் என்று சொன்னால் என்ன? அதற்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. ஒருவர் குர்ஆன் ஓதினால் அவர் மூமின் என்பதற்கான அடையாளம். எனவே குர்ஆனுடன் தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு இருக்கின்றது, நமக்கு வர இருக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு மிக அருகிவிட்டது, குறுகிவிட்டது. நிறைய பேர் சின்ன பிள்ளையில நம்முடைய வாப்பா அம்மா மதரசாவில் அனுப்பிய பொழுது குர்ஆன் ஓத தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு நாம் படிப்பிலே மற்ற வேற வேலைகளிலே வெளிநாடுகளிலே கழித்து விட்டதன் காரணமாக, குர்ஆனோடு தொடர்பு அறிந்ததன் காரணமாக குர்ஆனை ஓத தெரியல, குர்ஆனுடைய எழுத்துக்கள் மறந்துவிட்டன. இது போன்ற நிலைகளில் தான் நம்மிலே பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் ஈமானை பாதுகாக்க வேண்டும், ஈமானை பாதுகாப்பதற்கான வழி குர்ஆனை ஓதுவது, குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவதாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆனுடனான தொடர்பு அதிகரிக்க வேண்டும், அதில் தான் நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. ஈமானுடைய பாதுகாக்கப்பட்டால், ஈமானை எடுத்துக்கிட்டு சென்றால், மரணிக்கும் பொழுது ஈமானோடு மரணித்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாஹுவை நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாசல்